இங்க பாருங்க உருளைக்கிழங்கு வாவல் அதுக்கப்புறம் மஞ்சப்பாறை இதெல்லாம் வந்து ரொம்ப ரேரா கிடைக்கக்கூடிய மீன்கள் அதையுமே நம்ம அண்ணா வந்து வாங்கி வச்சிருக்காங்க பாருங்க எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு பாருங்க தூண்டி மீன் சோ தூண்டில பிடிச்சிருக்காங்க தூண்டியோடயே வந்து அப்படியே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க நல்ல குவாலிட்டியான பிசிங்க போது மக்களோட ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப வேற லெவல்ல இருக்கு அதே அந்த ஊர்ல இது ஃபேமஸோ அதை நம்ம எடுத்து கொடுக்குறோம் ஹாய் மக்களே எப்படி இருக்கீங்க நான் அவங்க மீனவ போன சுதி மக்களே நாம் இன்னைக்கு எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் அடுத்த நம்ம திருச்சூர் தூண்டில் மீன் கடையை வந்து ஓப்பனிங்க்கு வந்திருந்தோம் ஸோ இப்போ நம்ம கோயம்புத்தூர் வந்திருந்தோம் ஸோ நம்ம கடையை வந்து எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு போகலாம் வந்திருக்கோம் ஸோ திருச்சூர் மீன் கடையை வந்து இப்போ திருச்சூர் தூண்டில் மீன் கடையை வந்து பேர் மாற்றிட்டாங்க ஸோ வாங்க நம்ம உள்ளே போய் எப்படி இருக்குது என்னென்ன மீன் வந்திருக்கு எவ்வளோ ரேட்டுக்கு போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம் செம்ம ரஷ்ஷாக வந்து போயிட்டு இருக்கு எல்லாருமே வந்து மீன் வாங்கிட்டு இருக்காங்க நம்ம ஓனர் வந்து நம்ம விமலனா தான் அண்ணா ரொம்ப பிஸியாவே இருந்தாக்குல சண்டே ஸோ சாட்டர்டே சண்டே எல்லாமே இப்போ எல்லாருமே எல்லா நாளும் நம்மளுக்கு காலையில் 6 மணி இருந்து நைட் 7 மணி வரைக்கும் கிடைக்கு நைட் 7 மக்களுக்கு ஃபுல் டே மீன் கிடைக்கும்ல ஃபுல் டே சூப்பர் தான் ஸோ அண்ணா பார்த்தீங்கன்னா நம்ம திருச்செந்தூர் நம்ம பெரியதால மணப்பாடு அந்த ஏரியாலே இருக்கும் நல்லா போயிட்டு இருக்கு நல்லா குவாலிட்டியான பிசிங்கும் போது மக்களோட ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப வேற லெவல்ல இருக்கு அதே மாதிரி நம்ம இப்ப தூண்டில் மீன் ஸ்பெஷலிஸ்ட் ஆயிட்டோம் கடற்கரையில கிடைக்கிற தூண்டில் மீன் எல்லாத்தையும் நம்ம கலெக்ட் பண்ணி இங்க மக்களுக்கு அதுக்காகவே நம்ம கடை பேரை வந்து திருச்சூர் தூண்டில் மீன் கடையில மாத்திட்டீங்க சூப்பர் நான் நிறைய பேர் வந்து தூண்டில் மீன் வேணும்னு சொல்லி ஆசைப்படுவீங்க ஸோ அதுக்காகவே நம்ம அண்ணா வந்து தூண்டில் மீன் வந்து நிறைய இது பண்ணி கடை பேரையே வந்து தூண்டில் மீன் கடை மாத்திட்டாங்க ஸோ வாங்க நம்ம என்னென்ன மீன் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத பாத்திரலாம் பாறை வந்து வச்சிருக்காங்க ஸ்டார்டிங்லயே ஃபுல்லா வந்து எல்லாமே ஃப்ரெஷ்ஷான மீன் கடற்கரில இருந்து எடுத்து நைட் எடுக்காங்க அப்படின்னா காலைல நம்ம கடைக்கு மீன் வந்துடும் ஸோ அந்த மாதிரி வந்து ஃப்ரெஷ்ஷா எடுத்து வச்சிருக்காங்க பொன்னாம் பாறை அதுக்கப்புறம் நண்டு ப்ளூ நண்டு அப்புறம் வந்து ப்ரௌன் நண்டு எல்லா நண்டுமே வச்சிருக்காங்க இது பாத்தீங்கன்னா புள்ளிக்கத்தால ஸோ இது பண்ணா அதுக்கப்புறம் மஞ்சள் நவர அப்படிலாம் வச்சிருக்காங்க இங்க பாருங்க உருளைக்கிழங்கு ஃப்ரெஷ்ஷா வந்து வச்சிருக்காப்ல வேணுமா உங்களுக்கு அது மட்டும் இல்ல இங்க பாத்தீங்கன்னா வெள்ளை வாவல் அதுக்கப்புறம் மஞ்சப்பாறை இதெல்லாம் வந்து ரொம்ப ரேரா கிடைக்கக்கூடிய மீன்கள் அதையுமே நம்ம அண்ணா வந்து வாங்கி வச்சிருக்காங்க கிளி மீன் நீங்க ஃபுல் சைஸா வாங்கணும் அவசியம் கிடையாது உங்களுக்கு வேணுங்கிற வந்து அவங்களே வந்து கட் பண்ணி கொடுத்துருவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நகரை சிவப்பு நகரை அது மஞ்சள் இது சிவப்பு இந்த வால் பகுதியில் வந்து கருப்பு எல்லாம் புள்ளி இருக்கும் எல்லா மீனுக்குமே சாப்பாடு டேஸ்ட்டுக்கு மக்களே சூப்பராக இருக்கும் பொருள் சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கிளி மீன் நான் இப்போ வரைக்குமே உண்மையை சொல்கிறேன் கிளி மீன் நான் இப்போ வரைக்குமே சாப்பிட்டது கிடையாது எனக்கும் வந்து கிளி மீன் சாப்பிடணும் அப்படிங்கிறது செம்ம ஆசையாக இருக்குது நானும் இப்போ வரைக்குமே சாப்பிட்டது கிடையாது இதில் வந்து அயலை அதுக்கப்புறம் வந்து கிழக்கி மீன் வச்சுருக்காங்க அயலை பொறுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா முழுசாக நம்ம தலையை மட்டும் வெட்டிட்டு வாழை விட்டுட்டு பொறித்து சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெடுவா ஊளின்னு சொல்லுவோம் நெடுவான்னு சொல்லுவோம் இந்த மீன் வந்து நம்ம குழம்புக்கு வந்து சூப்பராக இருக்கும் ஆனால் கொஞ்சம் அதிகமான ரேட்டாக போகும் பட் செம டேஸ்ட்டாக இருக்கும் நெடுவாங்க ஊளின்னு சொல்லுவோம் நெடுவான்னு சொல்லுவோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஃபேவரட்டான ப்ரான்ஸு ஸோ நம்ம அண்ணா வந்து மல்லிப்பட்டினம் அப்படிங்கிற ஊர்ல இருந்து அங்கிருந்து தான் வந்து மெயினாக ராலு அதுக்கப்புறம் சாலை எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க ஸோ அங்கிருந்து வந்து ரால் தான் இது ராலும் பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லி நம்ம வேணுங்கிற அளவுக்கும் வாங்கிக்கலாம் பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு இது பார்த்தீங்கன்னா சங்கரா மீன் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து இந்த ஓரத்தில் வந்து புள்ளி கருப்பு புள்ளி இருக்கும் பட் இதில் வந்து புள்ளி இருக்காது சங்கரா மீன் இதுவும் அதே மாதிரி தான் பொறுத்து சாப்பிட்றதுக்கு பங்கமாக இருக்கும் அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு பிடிச்ச வலை மீன்
இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் ரேட்டு செம்ம ரேட்டாக வந்து போயிட்டு இருக்குது. பொருள் சாப்பிட்றதுக்கும் சரி குழம்புக்கும் சரி ரெண்டுமே சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்க தூண்டி மீன். ஸோ தூண்டியில் பிடிச்சிங்கன்னா தூண்டியோடய வந்து அப்படியே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இதான் நம்ம அண்ணன் கடைக்கே வந்து முக்கியமான கடைக்கே வந்து முக்கியமான ஃபிஷ் ஃபேவரட்டான ஃபிஷ்னு சொல்கிறாங்க. எதுக்காகண்ணா இது நம்ம உமையா ஃபேட்டி ஆசிட் அதிகம்ல, அதனால நிறைய பேர் நம்ம விரும்பி வாங்குறாங்க. அது குவாலிட்டியா இருக்கும் போது இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே ஓகே ஓகே. ஸோ ரொம்ப சத்தான மீன், குவாலிட்டி டேஸ்ட் சூப்பரா இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ நிறைய பேர் விரும்பி வாங்குற மீன். நம்ம அண்ணா வந்து கடல்லே இறங்கி வந்து தூண்டி பிடிச்சி வந்து கிடந்திருக்காப்ல. கடல்லயே இல்லாத மீன்லாம் அண்ணன் கடலே இருக்கும்பா. இது எல்லாமே அதே ஒரே அதே மீன் தான், கஸ்டமர்ஸ் வந்து மீனை வந்து பில் போட்டு டோக்கன் எடுத்து வாங்கி வச்சா மட்டும் போதும், நம்ம அந்த மாதிரிலே வந்து கட் பண்ணி கொடுத்துருவாங்க, கட் க்ளீன் பண்ணி கட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த கிளி மீன் ஒட்டிட்டு இருக்காங்க, இதெல்லாம் அந்த ப்ரான் அதுக்கப்புறம் அதிகம் உள்ள மீன், ரொம்ப சத்தான மீன். அவங்களே கட் பண்ணி வந்து அவங்களே பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. Thank you.